திருநாள் உபவாசத்தின் முதலாம் நாளாகி என்று என் அன்பு சகோதர சகோதரியிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாம் நாளில் இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிற இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு கணம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லி உங்களை இந்த வசனத்துக்குள்ளாக நான் அழைத்துச் செல்கிறேன். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவளுடன் காத்திருந்த அன்பு தெய்வம் என்னை நோக்கி ஓடி வந்தார். ஓடி வந்தவர் வெறுங்கையுடன் வரவில்லை. தன் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கிய ரட்சிப்பை எனக்கு பரிசாக கொண்டு வந்தார். அந்த பரிசை நான் வைத்துக் கொண்டு இன்று வரை நான் என்ன செய்தேன் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இதற்காக எனக்கு அந்த பரிசை என் இயேசு தந்தார் என்பதையும் நான் சிந்தித்து பார்த்தேன். மதப்பற்றிலும் சடங்காச்சாரங்களிலும் கட்டப்பட்டிருந்த என்னை, அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருந்த என்னை, என் தெய்வம் முழுமையாக என்னை விடுவித்தார். வெறுமையாக இருந்த என் இருதயத்தில் மகிழ்ச்சியான ஒரு இன்பத்தை எனக்கு தந்தார். இதே நிலைமையில் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என் சகோதர சகோதரிகளே? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த இயேசுக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோமா, அல்லது அவர் பரிசை பெற்று பரலோகம் போய்விடலாம் என்று பாதி வழியில் நின்று விட்டோமா? எது எப்படியாக இருந்தாலும் உனக்காகவும் எனக்காகவும் தன் உயிரையே தியாகம் செய்த அந்த இயேசு நமக்காக பரிதவிக்கிறார். உலக கவலைகளிலே அழுந்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு முன்னையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே, உனக்கு இளைப்பாறுதல் தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். மெதுவாக என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு இலகுவான என் சுமையை நீ சுமப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய் என்று கேட்கும் என் இயேசுவை நோக்கி நாம் ஒரு கணம் திரும்புவோமா? அவருடைய சுமை எப்படிப்பட்டது, அவருடைய நுகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய சுமை மிகவும் இலகுவானது. அவருடைய நுகம் அன்பினால் உருவாக்கப்பட்டு, அன்பினால் மிருதுவாக்கப்பட்டு, அதே அன்பினால் வரைந்து கட்டப்பட்டது. இந்த அன்பு சொல்வதற்கு மிகவும் எளிமையானது தான். அன்றாட வாழ்க்கையில் இவ்வளவு கடினமானது என்பதை நான் உழக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கணம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட்டதாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோமா? அவரிடம் நாம் கற்றுக்கொள்ளும் போது அந்த சுமை நமக்கு மிகவும் இலகுவாகிவிடும். ஏசாயா 51 அதிகாரத்தில் அதிகாரம் 7 வசனத்தில் சாந்தத்தையும், பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனத்தில் மனத்தாழ்மையையும் நாம் அவரிடம் கற்றுக்கொள்வோம். பிறரை அன்பு செய்வோம். அதன் மூலமாக இயேசுவின் சீஷர்கள் நாங்கள் என்பதை நிரூபிப்போம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் அர்த்தத்தை உலகுக்கு காட்டும். சொந்த பலத்தினால் நிச்சயமாக எங்களால் இது செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிறிஸ்துவை பின்பற்றி சீஷனாக வாழும்போது உங்கள் துன்பங்கள், துயரங்கள் உங்கள் வாழ்வில் வந்தாலும் கூட தேவனுடைய சமாதானம் உங்களை தாங்கி வழி நடத்தும். அதனால்தான் ஆண்டவர் மத்தேயு 11 அதிகாரம் 28 தொடக்கம் 30 வரையுள்ள வசனங்களில், என்னுடைய சுமை இலகுவானது என்றார். அவருடைய இலகுவான நுகத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய சீஷனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு வருகிற 21 நாட்கள் ஒரு அடித்தளமாக அமையட்டும். உங்கள் அனைவருக்காக நானும் ஜெபிக்கிறேன். நாம் சபையாக கூடி தேவ அன்பில் வாழும்போது நம்மை காண்கிற பிரஜாதியார் நம்மை பார்த்து இதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் வண்ணம்
நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் மாறட்டும். இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.